90s kids oda favorite seeval ice. தயிரை வந்து ஐஸு இதெல்லாம் போட்டு நல்லா அடித்து கொடுத்துருக்காங்க. அந்த புளிப்பு தன்மையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்கூல் டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் வருது. ஸோ ஸ்கூல் முடிஞ்சோடனே போய் அஞ்சாறு காணும் வாங்கி சாப்பிட்டு தான் வருவோம். அப்போது ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான். இப்போ ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க 90s கிட்ஸுக்கான ஒரு சம்மந்தப்பட்ட வீடியோ. காரணம் பார்த்தீங்கன்னா சீவல் ஐஸ், அதாவது சீவல் ஐஸ் ஐஸு சீவி போடுவாங்க, போட்டு ஜூஸ் ஊற்றி கொடுப்பாங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எங்கள் ஸ்கூல் பருவத்தில் வந்து நாங்கள் ஆசை ஆசையாக குடித்து வளர்ந்த நாட்கள் அது. ஸோ அது இந்த கடை இருந்ததுனால நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயும் இருக்குது, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீவல் ஐஸ், அதாவது நாங்கள் சின்ன பிள்ளைலருந்து ரொம்ப ஆசை ஆசையாக சாப்பிட்ட சீவல் ஐஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். அழிஞ்சு போகிற வியாபாரம், ஏன்னா இது நிறைய பேர் பண்ணுறதில்ல இப்போ. ஸோ இப்போ வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீவல் ஐஸ் அப்படின்னா. ஐஸ் நல்லா சீவி அதில் வந்து லெமன் புரிஞ்சு அதுக்கப்புறம் சர்க்கரை செஞ்சுருக்காங்க. இது ஒரு டேஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையில் ஒரு சர்பத் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஊற்றிக்கோங்க, அது இன்னும் பக்காவாக இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு ஜென்ஸ் அதை சாப்பிடும், அது எப்படி இருந்து நான் உடனே நம்ம கேட்போம். ஸோ இப்போ வந்து ஜென்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக வீடியோ எடுத்துருக்காங்க. லெஸ்ஸி வந்து கொடுத்தாங்க. ஸோ இதில் தான் இருக்குது, எப்படி நல்லா ஒரு மாதிரி அடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் குடிக்க போகிறேன். வாவ். ஸோ தயிரை வந்து ஐஸு இதெல்லாம் போட்டு நல்லா அடித்து கொடுத்துருக்காங்க. அந்த புளிப்பு தன்மையோட ஸ்வீட் ரொம்பலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குடிக்கும்போது பால் அடை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் இதில் நிறையா இருக்கு. பத்து ரூபாய் இருக்கு.
இதில் என்ன ஒரு டியூஷனா, இதை லெஸ்ஸி கேட்டது வந்து ஜெனித் கேமராமேன், அவனுக்கு கொடுக்காம நான் கொடுத்துட்டேன், அவனுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன், இதான் உண்மை அப்படிதானே. தம்பிக்கு வந்து சிக்கன் சண்டா தூது வேணுமா, தூது கப்பலில் நடக்கிற மாதிரியே தெரியுதுல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இது நாட்டு சர்க்கரையில் செஞ்ச அந்த ஜூஸை ஊற்றி நமக்கு ஐஸ் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் சும்மா வாங்க ப்ரோ. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்கூல் டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் வருது. ஸோ ஸ்கூல் முடிஞ்சோடனே போய் 5-6 காணும் வாங்கி சாப்பிட்டு தான் வருவோம். அப்போது 1-2 ரூபா தான், இப்போ 10 ரூபா வந்துருச்சு. அது ஒன்று தான் சாப்பிட்றேன். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வட்டக்கோயிலேருந்து தாண்டினீங்கன்னா குஷ்டர் ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அண்ணன் கடை போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த அண்ணன் வந்து இந்த கடையோட ரெகுலர் கஸ்டமர். அவங்க வந்து லெஸ்ஸி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன்ட்ட பேசும். அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் தங்கமரியப்பன். தங்கமரியப்பன், இந்த கடையில் நீங்கள் எத்தனை நாளாக வந்து ஜூஸ்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கடை நம்ம வச்சதுலேருந்து குடிச்சிட்டு தான் இருக்கோம். வச்சதுலேருந்து குடிச்சிருக்கேன். டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்ண்ணா? டேஸ்ட் நல்லா இருக்க போய் தான் இங்கே தேடி வரோம். ஓ சூப்பர்ண்ணா. நீங்கள் என்னதெல்லாம் இங்கே விரும்பி சாப்பிட்ற சீவல் ஐஸும் லெஸ்ஸியும் லெஸ்ஸியும் கொடுப்பீங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து சொல்கிறாங்க, கடை வச்சதாக நாங்கள் வந்து ஃபேவரட்டாக இங்கே வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். சீவல் ஐஸ் லெஸ்ஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. எங்கிட்ட சீவல் ஐஸ் நன்னறி ஃப்ளேவர்லேயும், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கருப்பட்டி ஃப்ளேவர்லேயும் வந்து சீவல் ஐஸ் சாப்பிட்டோம், லெஸ்ஸி குடித்தோம், தாறு மாறு தக்காளி சோறுமை. ஸோ நம்ம ஒரு இடத்துல போய் வீடியோ எடுத்துட்டு வரும்போது இந்த வண்டியை பார்த்ததுனால நம்ம எடுத்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ணா மொதல் உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் எனக்கு கேட்டவுடனே உத்தரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனோட கடை வந்து குஷ்டர் ஆஸ்பத்திரி தூத்துக்குள்ளே வந்து வட்டக்கோயில் கடத்தாப்புல குஷ்டர் ஆஸ்பத்திரி வரும். அதுக்கு ஆப்போசிட்டில் அண்ணன் கடை இருக்குது. ஸோ மறக்காம இங்கே வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிக்க போகிறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பபாய், சி யூ. காட்டுப்பூச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ.